Welcome to Flavours of Nellai. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் சட்டுன்னு இந்த ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாதாம் 1 கப் எடுத்துக்கோங்க. இந்த பாதாம் எல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரே 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஸ்டவ்வில் 1 கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதோட பாதாம் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டே பாதாமை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாதாம் வந்து ரொம்ப கலர் மாறாமல் அதே சமயம் நம்மளுக்கு கிறிஸ்பாகவும் கிடைக்கும். 4 அல்லது 5 நிமிஷம் இதை ரோஸ்ட் பண்ணினா போதும். பாதாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்க போகிறேன். பாதாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம தேன் சேர்க்கணும். ஸ்வீட் வேண்டாம் நினைக்கிறவங்க கொஞ்சமாக சால்ட்டும் பெப்பரும் கூட சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அந்த தேன் எல்லாமே பாதாமில் நல்லா கோட்டாகி அந்த பாதாம் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை கிளறி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த தேன் எல்லாமே பாதாமில் நல்லா கோட்டாக இருக்குது. கடாயில் கொஞ்சம் கூட தேன் இல்லை, எல்லாமே பாதாமில் நல்லா ஒட்டியிருக்குது. ரெகுலராக நம்ம இந்த பாதாம் சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே இதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் ப்ரோட்டீன், கால்சியம், ஃபோலிக் ஆசிட்ஸ்லாம் நிறையவே இருக்கிறதுனால ரெகுலராக நம்ம இதை சாப்பிட்டுட்டு வரணும். அதே மாதிரி பாதாமில் இருக்கிறது குட் கொலஸ்ட்ரால்ங்கிறதுனால எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுமே இதை வந்து தைரியமாக சாப்பிடலாம். பாதாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்க்கும்போது இந்த பாதாம் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இதை எடுத்து விட்டோம் அப்படின்னா தனித்தனியாக வந்துடும். பாதாம் ரொம்ப சூடாக இருக்கும். பாதாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் ஒட்டிகிட்டு இருக்கிற பாதாம் எல்லாம் தனித்தனியாக எடுத்து விட்டுடலாம். தினமுமே 1-5 பாதாம் எடுத்து நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை தோல் உரித்து சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி டெய்லி ஊற வைக்க முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியும் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான பாதாம் பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.